ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு வந்து கடம்பா கிளீனிங், கடம்பா பற்றி பார்க்கலாம். கடம்பா பற்றி நிறைய வீடியோ கொடுத்தா கூட நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்குற கேள்வி, எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கடம்பா, எப்படி பார்த்து வாங்குறதுன்னு சொல்லி தான். வெள்ளை கலரில் இருக்கணும், நல்ல வெள்ளை கலரில் இருக்கணும். இந்த மாதிரி போப்பெல்லாம் மாற மாற அது ஐஸில் வச்ச கடம்பா தான். ஸ்குட்டு எப்போவுமே வந்து உங்களுக்கு வந்து நல்ல பீச்சில் நீங்கள் போய் போட்டில் வாங்கினீங்க அப்படின்னா நல்ல ஒயிட் கலரில் பார்க்கலாம். இந்த ஒயிட் கலர் அதை விட ஒயிட் கலரில் கூட இருக்கும். ஆனால் வந்து இப்போ இந்த கடம்பா நான் இப்போ பாக்ஸில் எடுத்து வச்சுருக்குது. வாங்கி ஏறக்குறைய ஒரு 7 நாளைக்கு அப்புறம் வந்து நான் இதை வந்து க்ளீன் பண்ணி ரெசிபி ரெடி பண்ணுறேன். அப்போ அந்த 7 நாள் ஃப்ரீசரில் அப்படியே வச்சுட்டேன். நான் க்ளீன் பண்ணாமலே வந்து வாங்கினதுமே அப்படியே கொண்டு வந்து ஜஸ்ட் ஒரு அலசு அலசிட்டு தண்ணியை வடிச்சுட்டு அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் ஒரு 7 நாள் 8 நாள் கழித்து நான் எடுக்கும்போது இந்த கடம்பா இந்த மாதிரி தான் இருக்குது. வாங்கும்போது இதே மாதிரி தான் இருந்தது கடம்பா. நான் வானகர மார்க்கெட்டில் வாங்கியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த கடம்பா வாங்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்கும். 10 நாள் கழித்து நம்ம ஃப்ரீசரில் வச்சா கூட, இப்போ வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் 6 மாதம் 1 வருஷத்துக்கே வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ற மாதிரி டீப்ராஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது நம்ம முடிஞ்ச வரைக்கும் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம். இல்லை நம்ம இப்போ நம்மளால் டெய்லி போய் பீச்சில் போய் மீன் வாங்க முடியாது. இந்த மாதிரி வாங்கிட்டு வரும்போது கடம்பாவையும் ஒரு வாரம் 10 நாள் வந்து நம்ம வந்து தாராளமாக க்ளீன் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. க்ளீன் பண்ணாமல் ஃப்ரீஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து அதுக்கப்புறம் எடுத்து டீப்ராஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது நல்ல ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும். அதை தான் நான் இதில் காமிக்க போகிறேன். ஒரு டீப்ராஸ் பண்ண ஒரு கடம்பாவை நான் வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணுறேன் அதை அப்படின்றத தான் காமிக்க போகிறேன். நான் ஏற்கனவே ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நல்ல பர்பிள் கலரில் மாறிடுச்சு, அதை சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது பர்பிள் கலரில் தான் இருக்கும். ஐஸில் வச்சாலே வந்து பர்பிள் கலரில் இருக்கும். பர்பிள் கலரில் இருக்கும்போது அந்த கடம்பா நல்ல கல் போல் இருக்கணும், நல்ல அந்த ஃப்ளஷ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு மாதிரி குளக்குளன்னு ஆயிடுச்சுன்னா அது கெட்டுப்போன கடம்பா. அதுதான் அதில் டிஃப்ரென்ஸு. பர்பிள் கலரில் இருந்தால் கூட சில கடம்பா அது நீங்கள் கையில் தொடும்போதே பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி குளக்குளன்னு இருக்கும், நல்ல கல் போல் இருக்காது. அந்த மாதிரி கடம்பாவை நீங்கள் வாங்காதீங்க. அது வெள்ளை கலரில் இருந்தாலும் இந்த பர்பிள் கலரில் இருந்தாலும் கடம்பா வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து கல் போல் இருக்கணும், அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டுக்கோங்க, அப்படின்னா தான் ஸ்கின்னெல்லாம் ஈஸியாக எடுக்க வரும். இப்போ அதில் இந்த இங்க் பேக் இருக்கும் பாருங்கள், அதை அப்படியே நீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், இந்த இங்கை நான் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு அதையே பார்க்கணும்னு தோணுச்சு. எந்த அளவுக்கு இதில் வந்து திக்காக இருக்குது ஃப்ரீஸான அந்த இங்க். ஏன்னா ஃப்ரீஸ் ஆகலைன்னா லைட்டாக உடச்சா கூட அப்படியே ஃபுல்லாக தண்ணியெல்லாம் நாஸ்தி ஆகிடும். இப்போ இது வந்து நல்லா திக்காக இருக்கிறதுனால எடுத்து பார்த்தேன், நல்ல ஒரு க்ரீம் மாதிரி இருந்தது. இப்போ நம்ம கண்மை க்ரீம்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. அதுதான் லைட்டாக தேய்ச்சி பார்த்தேன், ரொம்ப நல்லா பசையாக தான் இருந்தது ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம். ஆனால் ஈஸியாக வாஷ் பண்ணால் போயிடும் நமக்கு. இப்போ அதை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு கடம்பாவையும் அதனுடைய தலைப்பகுதி இங்கு இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டு தலைப்பகுதியை பாருங்கள், இந்த பீஸை பிடிச்சி இழுத்துட்டீங்க அப்படின்னா வரும். இது சாப்பிடக்கூடிய பகுதி. அந்த இங்கு எடுத்ததுக்கப்புறம் அந்த பீஸை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் கண்ணோட போட்டிங்கன்னா அந்த தொங்கிட்டு இருக்குல்ல அந்த பீஸை எடுத்துட்டு கண்ணோட நீங்கள் சமையலுக்கு எடுத்துக்கலாம். இல்லை கண்ணு வேண்டானா கண்ணை ஒட்டின ஒரு பகுதி ஒரு ஹார்டாக இருக்கும், அதை வந்து சிசரை வச்சு நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஹார்டான பகுதி சேர்த்து வந்துடும். அதோடய சேர்த்து கண்ணும் நமக்கு வெளியில் வந்துடும். அப்படி லைட்டாக நீங்கள் பிரிக்க எடுத்தீங்கன்னா கண்ணும் வந்துடும், அதோடய அந்த பல்லையும் சேர்த்து எடுத்துடலாம். ஃப்ரண்ட் பக்கத்தில் பல் வந்துடும், பின்பக்கமாக நீங்கள் வந்து அந்த கண்ணையும் எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த தலைப்பகுதி வந்து நல்ல சாஃப்டாக டேஸ்டியாக டெண்டராக இருக்கும். பிடிக்காது சில பேருக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ அதே மாதிரி குடல் பகுதி, குடல் பகுதி சில கடம்பால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவுமே தோல் எடுக்கிறதுக்குன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டஃபிங்கை எடுத்துருங்க. நீங்கள் தோல் எடுத்தீங்கன்னா அது தண்ணிக்குள்ளே கரைஞ்சிக்கிட்டே இருக்கும், வாஷ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் எல்லா பீஸ்லேயும் வந்து அந்த ஸ்டமக்கில் அவ்வளோ ஸ்டஃபிங் இருக்காது. ஒரு சில கடம்பாக்கெல்லாம் அப்போ தான் சாப்பிட்ருந்தது அப்படின்னா நிறையவே வேற இருக்கும். அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோலெல்லாம் எடுத்துருங்க. தலைப்பகுதியை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ரவுண்ட் ரவுண்டாக வேணால் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம், ஸ்கொயராக வேணால் நீங்கள் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒவ்வொரு ரிங்காக நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். என்ன தான் அந்த குடல் லைட்டாக ஓட்டிகிட்டு இருந்தாலும் மொத்தமாக வாஷ் பண்ணும்போது போகாது. அதனால் கொஞ்சம் இல்லைன்னா முழுசாகவே இருக்கும்போதே நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து ரிங்ஸே போடுங்க. இப்போ இந்த கருப்பு கலர் போகிற வரைக்கும் நம்ம ஒரு 5-6 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். நான் இதை 2 நாளைக்கு எடுத்துக்க போகிறேன். அதனால் இன்றைக்கு சமைக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியை நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ண போகிறேன். இன்னொரு பகுதியை ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். அதை வந்து நான் வந்து மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ண மாட்டேன். இந்த ப்ரான், கடம்பா, அதே மாதிரி ஒரு சில மாங்கு இருக்கக்கூடிய மீன்கள் இதெல்லாமே நானுமே உப்பு மஞ்சள் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவுவேன்.
அதாவது ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறம். இதே ஃப்ரெஷ்ஷாக கடம்பாக இருந்ததுன்னா உப்பு மஞ்சள் போட்டு அவ்வளோ வாஷ் பண்ண மாட்டேன். ஃப்ரீசரில் இப்போ இது வந்து க்ளீன் பண்ணாமலே இருந்ததுல்ல, அதனால் எனக்கு வந்து அது உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதுனால இப்போ சமைக்கிறதுக்கு முன்னே மீதி பாதி பகுதியை எடுத்து வச்சுட்டேன். இப்போ சமைக்கக்கூடிய பகுதியை மட்டும் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எனக்கு சமையலுக்கு ரெடியாக இருக்குது. இன்னொரு பகுதியை நான் வந்து உப்பும் போடலை மஞ்சள் தூளும் போடலை, சும்மா தண்ணியில் தான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுறீங்கன்னா எப்போவுமே மஞ்சளோ உப்பு போட்டு வாஷ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா மஞ்சள் மட்டும் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம், உப்பு போட்டு வாஷ் பண்ணாதீங்க. நான் அதை ஃப்ரீசரில் வச்சுட்டு இதை சமையலுக்கு எடுத்துக்க போகிறேன். இதை இன்றைக்கு ஃப்ரை பண்ணேன். அதே போல் இந்த கீழே பேப்பர் போட்டிருக்கேன்ல, இந்த பேப்பர் வந்து அந்த செதில்கள் குப்பைகள்லாம் விழுந்ததுன்னா அப்படியே மொத்தமாக சுருட்டி எடுத்துடலாம், அதுக்கு தான். அதனால தான் எப்போவுமே பேப்பர் போட்டுப்பேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பேப்பர் போடுறதுனால பேப்பரில் மீன் பட்டுச்சுன்னா வந்து இங்கெல்லாம் ஒட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்டில் பார்த்தேன். அந்த பேப்பர்லலாம் வந்து மீன் படாது, ஏன்னா பவுலில் தான் நம்ம மீன் வச்சுருப்போம். அதில் இருக்க வேஸ்ட்டுகள் சுற்றி அப்படி சிந்தும் போது நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ அந்த பேப்பரை நீட்டாக ஒதுக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக சோப் போட்டு லைட்டாக தேய்ச்சி வாஷ் பண்ணால் போதும், வேலை ஈஸியாக முடியும். அதுக்காக தான் எப்போவுமே எந்த மீன் க்ளீன் பண்ணாலும் கீழே பேப்பர் போட்டுப்பேன். கண்டிப்பாக வீடியோ இன்றைக்கு உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.